வணக்கம். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் திங்கள் செல்வன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், விடியலை நோக்கி. ஏன் விடியலையா இன்னும், சூரியன் உதயமாகலையா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். இன்றைக்கி உலக பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரமும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்திய இருக்கக்கூடிய இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய். இந்த நோய் வந்து எல்லா விஷயத்தையுமே நமக்கு வாழ்க்கையில் பாதிச்சிருக்கு. ஒரு சார் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வாழ்வாதாரமே சீர்குலைஞ்சி போச்சுங்க, என்னுடைய வாழ்க்கை தரமே இன்றைக்கி வந்து ரொம்ப பின்னடைவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான மக்களுடைய புலம்பல் குரல்கள் நமக்கு வந்து நம்ம காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம், இதுக்கெல்லாம் எதுங்க அடிப்படை? நம்மளுடைய வருமானம். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறோம். இந்த உத்தியோகம் புருஷ லட்சம்ன்றது ஆண் இனத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருமே சம்பாதிக்கிறோம், அஞ்சு பேருமே வேலைக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வேலை இப்போதைக்கு போகலை, இருந்தால் கூட வீட்டில் இருந்தே வேலை செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு சார் மக்களுடைய கருத்து. என்னுடைய பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இறுதி ஆண்டில் இருக்காங்க, இவங்க படித்து முடித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எதை படித்தா வேலை கிடைக்கும், நாலு வருஷம் நாங்கள் அதிகமான முதலீடு இவங்க படிப்புக்காக செஞ்சிட்டோம், இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் எழுந்துக்கிட்டே இருக்குது. வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது, இந்த வேலை கிடைக்கிறது கிடையாதுங்க, எந்த கடையிலையும் வாங்கி கொடுக்க முடியாதுங்க, நாம் தான் நம்மளுடைய பாதையை அமைத்து கொள்ள வேண்டும். விடியல், சூரியன் கிழக்கில் உதித்தால் மட்டும் விடியல் இல்லைங்க, நம்மளுடைய கருத்துக்களிலும் நம்மளுடைய செயல்பாடுகளிலும் தான் நம்மளுடைய விடியல் அமையுது. நம்ம விடியல் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சமுதாய விடியல் சிறப்பாக அமையும். இதற்கு என்ன தேவை? ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி இருக்க எல்லாருடைய படித்து முடித்து வேலை தேடுபவர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல வேலை அமைதா, என்னுடைய திறமைக்கு ஏற்ற அளவுக்கு சம்பளம் கிடைக்குமா. இந்த முதல் வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் காதல் மாதிரிங்க. இந்த முதல் காதல் அப்படிங்கிறது, நாம் ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறோம், அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறோம், நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிறோம், எல்லாமே இருந்தால் கூட அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த காதலை மலர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வேலை தேடி போகும்போது நம்முடைய எதிர்பார்ப்புகளை மட்டுமே ஏந்திக்கிட்டு போகாமல், நமக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத தயார் செஞ்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, அன்னைக்கு நம்மளுடைய திறமை என்ன, நம்முடைய தகுதிகள் என்ன, இதற்கு எவ்வளவு கிடைச்சா போதுமானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்க முடியும். இரண்டாவது, இந்த முதல் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியிலேருந்து வேலை செஞ்சுட்டு ஒரு டொமைனில் ஒரு துறையில் வேலை செஞ்சுட்டு வேறு ஒரு துறைக்கு மாற்றமாகி போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, முதல்ல நாம் என்ட்ராகக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது. நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனங்களும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க, ரெண்டு விஷயம். ஒன்று, திறமை வாய்ந்தவன், அப்படியே ரெடிமேடாக இருக்காங்க, இவனை எடுத்து வேலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக ப்ரொடக்ஷன் வெளியில் வரும். இன்னொன்று வந்து, இவன் வந்து ட்ரெயினபிள், நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ நம்மளுடைய பயிற்சிகளை கற்றுக்கிட்டான்னு சொன்னால் இவனுக்கு நல்ல திறமை இருக்குது. எந்த ஒரு நிறுவனங்களுமே வந்து நம்மளை பதப்படுத்திக்க நம்ம தயாராக இருக்கிறோமாங்கிறத தான் பார்க்குதுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெயினபிள். இந்த ட்ரெயினபிளுக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னு சொன்னால், லேர்னிங் கேப்பபிலிட்டி. இந்த முதல் ஜாப் அப்படிங்கிறது வந்து ஏர்னிங்காக மட்டுமே கிடையாதுங்க, லேர்னிங்காக, சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே கிடையாது, முதல்ல நம்மளை பதப்படுத்திக்கிறதுக்கு, பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு நம்மளுடைய மனநிலையை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நமக்குள் நாம் விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலம் வெற்றி உறுதி.